ஜீவனத்து ஏசு யாருக்கெல்லாம் தரிசனமானார் என்று சொல்லி முதலாவது உங்களுக்கு ஒரு அவுட்லை நான் கொடுத்து விடுகிறேன் முதலாவதாக மகதலேனா நாம் மரியாளுக்கு அவர் தரிசனமானார் யோவான் இருபதாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை நாம் கவனிப்போம் இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி ஏசு நிற்கிறதை கண்டால் ஆனாலும் அவரை ஏசு என்று அறியாதிருந்தால் மகதிலே நாம் மரியாளுக்கு ஏசு கிறிஸ்து வெளிப்படுகிறார் முதல் முதல்ல கிடைத்த பாக்கியம் மகதலேனா நாம் மரியாளுக்கு உயிர்த்தெழுந்த ஏசு வெளிப்படுகிறார் அவர் ஆனென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை ஆண்டோருக்கு அவர் எல்லாரையும் சரிசமமாக பார்க்கிறார் எல்லாரையும் அவர் நேசிக்கிறார் என்னை ஏற்றுக்கொள்வாரோ என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டாரோ என்னுடைய சமுதாயத்தில் என்னுடைய மார்க்கத்தில் பெண்களை தள்ளி வைக்கிறாங்களே என்னுடைய மார்க்கத்திலே முதல் பிள்ளையை தான் முக்கியப்படுத்துகிறாங்க அடுத்த அடுத்த பிள்ளைங்களை முக்கியப்படுத்துறதுலே அப்படின்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் சொன்னால் உயிர் திழந்த இயேசு தனிப்பட்ட விதத்திலே ஆனென்றும் இல்லை பெண்ணென்றும் இல்லை பெரியவன் என்றும் இல்லை சிறியவன் என்று இல்லை ஏழை என்றும் இல்லை பணக்காரன் என்றும் இல்லை ஐஸ்வர்யவான் என்றும் இல்லை தரித்திரன் என்றும் இல்லை எல்லாருக்காகவும் இன்டிவிஜுவலா ஒரே ஒரு பெண்ணுக்காக இயேசு வந்து நின்று அவளை பார்த்து விசாரிக்கிறதை நாம் பார்க்கிறோம் அவரை இயேசு என்று அறியாத பிரச்சனை என்னவென்று சொன்னால் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்தனுடைய வல்லமையின்படி அவர் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார் உங்களுக்கு ரொம்ப ரீச் பண்ணக்கூடிய இடத்துல தான் அவர் இருக்கிறார் ஆனால் பிரச்சனை நம் பக்கம்தான் இருக்கிறது உங்கள் பக்கம்தான் இருக்கிறது நீங்கள் அவரை இயேசு என்று அறியவில்லை நான் போகிற இந்த சுச்சுவேஷனில் எல்லாம் வந்து கல்லறை மாதிரி இருக்கிறது வனாந்திர மாதிரி இருக்கிறது இந்த இடத்துல இயேசு இல்லை என்னை மட்டும் தனியை விட்டுட்டாரே அப்படின்னு சொல்லி நீங்கள் சோர்ந்து போய் இருப்பீர்கள் சொன்னால் எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே உங்கள் பக்கத்தில் தான் உயிர்த்தெழுந்த வல்லமையோடு இயேசு கிறிஸ்து அங்கே இருக்கிறார் ஆனால் உங்களால் தான் அவரை ஏசு என்று கண்டுகொள்ள முடியவில்லை நீங்கள் அவரை தோட்டக்காரன் என்று நினைக்கிறீர்கள் மரியாளும் அப்படி தான் நினைத்தாள் அவரை தோட்ட காரணன்னு சொல்லியோம் ஒருவேளை உயிர்த்தெழுந்த 예수 நான்கு கைகள் ரெண்டு கால்கள் அப்படி ரெண்டு கால் தான் எல்லாருக்கும் இருக்கும் நிறைய கால்களோடு விசித்திரமான தோற்றத்தோடு இருந்திருந்தால் ஒருவேளை இந்த மனுகுலம் ஓ இதுதான் கடவுள் என்று ஒత్తు கொண்டிருக்கும் ஆனால் உயிர்தென்ற 예수 சிம்பிளா வந்து நிக்கறா ஸ்திரியே ஏன் அழுகிறாய் அப்படின்னு கேக்குறா அவர் சிம்பிளா என்ன உடனே நம்மள நினைச்சுக்கறீங்க நீங்களா நினைச்சுக்கறீங்க அவர் 예수 இல்லை போல என்ன சிச்சுவேஷன்ல என்னை தனியா விட்டுட்டார் போல அப்படின்னு நினைச்சுக்கறீங்க ஒரு சகோதரி ஜபத்ல ஆண்டவரே சொன்னார் ஆண்டவரே நான் போகிற அந்த கடி பாதையிலே பாதையில் நீங்கள் என்னை தனியாக விட்டுட்டீங்களே என்னை கூட நீங்கள் வரலையே என்னை நீங்கள் சுமப்பேன்னு சொன்னீங்க சுமக்கலையே என்னை விடுவிப்பேன்னு சொன்னீங்க விடுவிக்கலையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் உடனே ஆண்டவர் ஒரு தரிசனத்தை அந்த சகோதரிக்கு காண்பித்தார்களாம் ஒரு பெரிய கரடுமுரடான பாதை கல்லுகளும் முள்ளுகளும் உள்ள பாதை அந்த பாதையில் நடந்து போகிறதுக்கு போ போய்கொண்டிருக்கிறாங்க அந்த பாதையிலே ஒரே ரெண்டு கால் தடங்கள் மட்டும் ரத்தத்தோடு அங்கே இருக்கிறது அடுத்ததாக ஒரு சமவெளியான நல்ல ஆசிர்வாதமான ஒரு பாதை அதில் நான்கு கால் தடங்கள் இருக்கிறது இதை காண்பித்தாராம் உடனே அந்த சகோதரி பார்த்தீங்களா ஏசப்பா நான் நினைச்சது கரெக்டு தானே என்னுடைய இந்த கல்லு முள்ளுகளான பாதையிலே நீங்கள் என்னை மட்டும் நடக்க விட்டுட்டீங்க சமமான பாதை ஆசிர்வாதமான பாதையில நீங்கள் என் கைப்பிடிச்சு நடந்து கொண்டிருக்கிறீங்களே அப்படின்னு ஏசு இடத்துல வருத்தப்பட்டாங்களாம் உடனே அந்த சகோதரி இடத்துல ஆண்டவர் சொன்னாரா எல்ல மகளே இந்த கருடு முருடான கல்லுகளும் முள்ளுகளும் நிறைந்த பாதையிலே ரத்தம் இருக்கிற காலை பார்த்தேயே அந்த கால் தடங்கள் என்னுடைய என்னுடைய கால் அப்ப நான் எங்க போனேன் அப்படின்னா நான் உன்னை சுமந்து கொண்டு போனேன் ஆசீர்வாதமான பாதையில நான் உன்னை இறக்கி விட்டு என்னோ கூட கூட நடத்தி கொண்டு போனேன் என்று சொன்னாராம் இதுதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுடைய கரடு முரடான பாதைகளோ ஆசிர்வாதமான பாதைகள் அவர் உங்களோடு கூட தான் இருக்கிறார் பிரச்சனை நம்ம பக்கத்துல தான் இருக்கிறது உங்க பக்கத்துல தான் நீங்க அவரை ஏசு என்று அறியாததினாலே பிரச்சனை இருக்கிறது ஆனாலும் அவர் உங்க பக்கத்துல உட்கார்ந்து கேட்கிறார் சிறியே நீ ஏன் அழுகிறாய்